மற்றவங்களா இருக்க மாட்டாரு. இந்த படத்துடைய ஆடியன்ஸ் சிறப்பாக நடக்கிற மாதிரி இதோட வெற்றி விழாவையும் நீங்க எல்லாரும் நல்லபடியாக நடக்கணும் சொல்லி வாழ்த்து சொல்லி இந்த நாட்டை நான் கேட்டு. இப்போ எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போதே ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் பேப்பர்லாம் தருவாங்கல்ல அது மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ ஓகே, இந்த மூவியில் வந்து ரோஜான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ண கேரக்டர். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதவன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்கள் அனைவரோடு பேசுகிறது இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இந்த படத்தை பற்றி பேசினவுன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது இந்த படத்தை ஆரம்பிச்சிலேருந்து. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கொடுத்த என்னுடைய சாருக்கு, மிஸ்டர் ஆதவன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் வரல அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன், இல்லை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா உன்னால் பண்ண முடியும், என்னோடய ஃபீச்சர்ஸ்க்கு இது கரெக்டாக அமையும்னு சொன்னாங்க. ஒரு வேளை குறத்தி மாதிரி இருக்கணும் தெரியல அவரோட கண்ணுக்கு. ஸோ இந்த இந்த கேரக்டருக்கு நீ பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது யூனிட்டில், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு அண்ணன் மாதிரி. இல்லை நிறைய எனக்கு அண்ணன் கிடச்சிருக்காங்க, நிறைய அப்பா கிடச்சிருக்காங்க, நிறைய அம்மா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ எனக்கு எல்லாருக்குமே. இப்போ நான் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது, ஆனால் நான் நடித்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாங்க. எனக்கு இனிமேனு யாருமே இல்லை, எல்லாமே ஃபேமிலியில் ஒரு ஆளாக எல்லாருமே என்னோடய தங்கச்சின்னு சொல்லுவாங்க, என்னோடய பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து அதுக்குள்ளே அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லுவேன், இல்லை எங்கள் வீட்டு பொண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற எல்லாமே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எப்படின்னா இந்த படம் எனக்கு எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு படத்தில் எனக்கு ஒரு புது உலகத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ஒரு நல்ல நல்ல பீப்புளில் என்னோட கிட்ட கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆதவன் சாருக்கு நம்ம முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நன்றி சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன நமக்கு பாஸ்கர் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காகவே அவருக்கு நான் மேலும் மேலும் நன்றியை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் கராத்தராஜா சார், பைரவ் சார், தினகரன் சார், ஜெகன் நிறைய பேர் என் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஃபைட்டை பற்றி சொல்லணும் முக்கியமாக இந்த படத்தில். ஃபைட்டு ஒரு 20-25 நாள் பக்கத்தில் நாங்கள் ஃபைட் ஷூட் போயிருக்கோம். கிட்டத்தட்ட கால் மணி நேரம் வரும் அந்த ஃபைட்டு. அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்துருக்கிறாரு எம்எம்ஜே சரவணன் மாஸ்டர் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் இந்த அளவுக்கு நான் ஃபைட் பண்ணுவேனான்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டும் கொடுக்கும்போதும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அவர் என்ன எங்கேருந்து கீழே குதித்தாலும் கூட அது சேஃப்டியும் அவர் தாய் பிடிச்சிக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவருக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். பைரவ் சாருக்கு நான் அதை நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு எந்த விஷயம் எதாவது தெரியலன்னா உடனே கேட்டேன், அது இப்படி இல்லடா அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் விமல் முருகன் சார் கேமரா பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். விழாவோட நாயகன் சுரேஷ் சர்மா மியூசிக் கொடுத்துருக்கிறாரு. அத்தனை பாட்டுமே செம்ம கிட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்குது இந்த பாட்டு எல்லாமே. இப்போ அதான் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் இதான் முதல்ல மேடையில் பேசுகிறேன், எனக்கு பேச தெரியாது. நான் ஃபஸ்ட்டு பேசணும் ஆசைப்படுற ஒரு விஷயம், இவங்க தான் எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு சர்மா பேசுங்க. இவர் தான் அடுத்த சுரேஷ். நான் சினிமாவை வந்து ஒரு பேசும் புத்தகம் அப்படின்னா ஒரு உயிருள்ள ஒரு புத்தகமாக பார்க்குறேன். இந்த பேசும் புத்தகத்து மூலிமா மக்களோட சில விஷயங்களை பேசணும் பரிமாறணும்னு நினைக்கும் போது தான் இந்த வேதபுரின்ற படத்தை நான் உருவாக்கியிருக்கேன். உலகளாவிய பிரச்சனை அது, உலகத்தில் நடக்கக்கூடிய அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தமிழ் சினிமாவும் சரி உலக சினிமாவிலையும் சொல்லப்படாத ஒரு கதையை இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை பல ஜானரில் சொல்லியிருக்கோம். ரொம்ப மல்டி த்ரில் ஆக்ஷனோட படம் போகும். படத்தோட வில் இது வந்து ஒரு வில்லன்ஸ் படம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா வில்லன்ஸுன் போது படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அத்தனை வில்லன்களை ஒன்று ஒன்று வச்சுருவாங்க. ஆனால் ஒன்று பின்னால் ஒன்று
அவ்வளோ வில்லன்கள் படத்தில் இருக்காங்க. அது படத்தோட வில்லன்கள் மட்டும் கிடையாது, இந்த படம் எடுக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட வில்லன்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சோம். இல்லை ஜெயிச்சா தானே ஹீரோ, அப்படி ஜெயிச்சு தான் இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருக்கணுங்க. அதாவது இந்த நிமிஷம், அதாவது ஒரு அதிகப்படியாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லான்ச் கொஸ்டின் மார்க், என்னை பொறுத்தளவு மட்டும் இந்த கொஸ்டின் மார்க் இம்பாசிபிள் அப்படின்றக்குள்ள ஓடிந்தேன். பாசிபிள் பாசிபிள் இங்கே தட்டினார், நாங்கள் சிஸ்டத்தில் தான் எங்கள் தோளில் தட்டினார், அப்படியே வைப்ரேஷன் அப்படியே ஏறிச்சு. அதான் பாசிபிள் ராஜா அப்படின்னு சொன்னாருங்க. அது 100% அது இங்கே இல்லை, எவ்ரி மூமெண்ட் தட்டிக்கிட்டே. ஆக்சுவலாக அந்த கலாத்தால் இப்படி முடிச்சு வித்து கை தூங்க கொஞ்சம் முடிச்சு மட்டும் சொன்னார் ராஜேஷ். இது நம்ம கம்பேர் சொல்லும்போது படத்தோட இயக்குனர் பாஸ்கர்ன்ட்டார், உண்மைதாங்க அவர் இயக்குனர் தான், என்ன என்ன இயக்கிட்டே இருந்தார், அவர் ஒரு நிமிஷம் கூட விடலை, இயக்கிட்டே இருந்தார். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் தான் என்ன என்ன இயக்குனர்ன்றது தான் சொல்ல முடியும். அது மாதிரி அவர் அந்த ஒரு சக்ஸஸ் மேன் இப்படி கை தூக்குற மாதிரி என்னை கை தூக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு நிமிஷமும். அதெல்லாம் நீங்கள் மேலே வரணும், ஒரே வார்த்தை ஒரே ஸ்டேட்மெண்ட், வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்கலை, எதுவுமே வேணாம், நீங்கள் மேலே வரணும். அதவன் அவர் ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஆள் இல்லைங்க, அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆள். இந்த ஒரு விஷயத்துக்காக டோட்டலாக அவரோட எல்லா ப்ராஜெக்டையும் அவரோட அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஷெடியூலையும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணியே தீரணும். அவருடைய சிந்தனை, அவருடைய கற்பனை, ஏன்னா அவருடைய கற்பனையில் என்ன வடிவமைக்கப்பட்டிருக்குது ஒரு சீன் என்னாக்கா, அந்த சீனை அதில் கொண்டு வர்றாரு. அவர் கொஞ்சம் தமிழ் பேச ஆசைப்படுகிறேன், ஏன்னா அதிகமாக இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு ஓடி போச்சு. ஏதாவது தவறுகள் நேர்ந்தால் மன்னிக்கவும். தமிழ் பேசும்போது டைரக்டர் ஒரு நல்ல கதை எடுத்து உலக பிரச்சனையை, நிறைய ஆங்கில படங்கள் வந்திருக்கின்றன, சில இந்திய படங்கள் கூட சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது, இருப்பினும் இந்த கதை மிகவும் எளிய முறையில் அமைத்திருக்கிறார், எளிய முறையில் அவரும் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த அனைத்து நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் கஷ்டன்றது தான், அதுதான் லைஃப். பிறகுக்குள்ளே கஷ்டப்படலையா என்ன, பட் வாழக்குள்ள வாழணும், அதுதான் வாழ்க்கை. அதுக்காக நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணுறோம், அதுதான் நானும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தேன்னு இருக்கேன். குடு குடு குடுன்னு ஓடி பார்த்தேன், ரொம்ப தூரம் ஓடின மாதிரி இருந்தது. என்னடா இதனை பார்த்தா 49 வருஷம், 365 நாள் ஆகிப்போச்சு இன்னைக்கு. 50 வயசு எனக்கு ஆகிடுச்சு, இன்னும் பார்த்தா ஒரு 14-15 வயசு மாதிரி தான் எனக்கும் தோணுது. இல்லை இல்லைங்க, உங்களுக்கு வயசு ஆகிப்போச்சுன்னு ஒரு மெசேஜ் ஒன்று வச்சு, அது அப்போ தான் எவ்வளோ வளருதுன்னு எனக்கே தெரியும். என்னையும் ஒரு வில்லன் ஆக்கி இந்த படத்தில் சித்தரிச்சிருக்காரு திரு ஆதவன். இந்த படத்துக்கு இசை ரொம்ப ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க, அது இதெல்லாம் ரொம்ப பிரமிக்க வச்சுது என்ன. திரு சர்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்ற நிறைய பேருக்கு நிறையா சொல்லணும் நான், பட் அவ்வளோ டைம் எடுக்கலை. என்னை பற்றி நிறையா பேசி பேசி ரொம்ப டைம் ஆகி போச்சு. ஒரு சின்ன மெசேஜ், என் பெற்றவங்க சான்றோர்கள் சொன்னதான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னை 5 வயதிலேயே வளைத்து 50 வயதில் நிறுத்தியிருக்கிறார்கள், நிமித்தி இருக்கிறார்கள். இந்த நிமித்தம் என்னை மட்டுமல்ல என் குழுவினரையும் சேர்த்து நிமித்த வேண்டும் என்ற ஆவலால் நான் இந்த படத்தை எடுத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். சென்றடைய வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் இதை பண்ணுறோம்.